தமிழக அரசின் வேளாண் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தமிழக அரசின் வேளாண் துறையில் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு வேக்கன்சி வேளாண் அதிகாரி பணியிடங்களுக்கான காலியிடங்கள் உள்ளன ஸோ இதுக்கான ரெக்யூர்மெண்ட் தான் இப்போ அஃபிஷியலாக அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெக்குயர்மெண்ட் எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்பிசி டபுள்யூ டப்ள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் நேம் ஆஃப் த போஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கேல் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தேழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இந்த தேதியிலருந்து கணக்கு பண்ணும்போது முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி பிஹெச்டி படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து முப்பத்தி வயசு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஆஸ்வர் கவர்மெண்ட் நாம்ஸ் என்னவோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நாற்பது வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வேளாண் துறையில் பிஎஸ்சி ஏதோ ஒரு பிரிவு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி டென்த்தில் வந்து கம்பல்சரி தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதேமாதிரி எஸ்ஸி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் எக்ஸாம் ஃபீஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட் ஸோ எல்லாமே வந்து ஸ்கேண்டு காப்பியாக வச்சுருக்கணும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் வேளாண் அதிகாரிக்கு பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இது எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஒம்போது வேக்கன்சி வந்து டோட்டலாக இருக்குது